ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாஃப்ட் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவருக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு, ஓகேங்களா. இந்த லாக்டவுன் டைமில் நிறைய ஆக்டிவாக இருந்து அந்த அவேர்னஸ் பற்றிலாம் சொல்லிகிட்டே இருந்தார். காலேஜஸ் எல்லாம் ரீஓப்பனிங் பண்ண டைமில் கொரோனா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் சில காலேஜஸ்க்கெலாம் கொடுக்க சொல்லியிருந்தார் யூனிவர்சிட்டிக்கெலாம். அது தொடர்ந்து இப்போ அவர் ஒரு அதிர்ச்சி தரமான ஒரு தகவல் சொல்லியிருக்கார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து தமிழகத்தில் கொரோனா வந்து கண்ட்ரோல் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அதிர்ச்சி தான் தருது, எங்களுக்கு பேனிக் தான் கிரியேட் பண்ணுது. ஸோ வந்து இதை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் பேட்டி கொடுத்துருக்காரு, ஓகேங்களா. புதிய தலைமையில் அந்த கிளிப் வந்து லாஸ்ட்டாக வரும், ஓகேங்களா. இதில் வந்து இவருக்கே அச்சம் வருது, சுகாதாரத்துறைக்கே ஒரு அச்சம் வருதுன்னா பின்னாடி எவ்வளோ பெரிய கிரியேட் ஆகும் யோசிச்சு பாருங்கள். அதாவது இன்னும் 2 மந்த் 3 மந்த் கழிச்சு எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு எந்த மாதிரி தமிழகத்தில் வந்து கொரோனா ஸ்ப்ரெட் இன்க்ரீஸ் ஆகும்னு அவர் யூகிச்சிருப்பார். அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து அவர் பயப்படுறாரு. எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இம்பார்ட்டன்ட் எது பார்த்திங்கன்னா 10th 12th, ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீன் கிளாஸஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஹாஃப் டே கிளாஸஸ்ஸு, இல்லைன்னா பார்த்திங்கன்னா வந்து வீக்குக்கு 3 டேஸ் கிளாஸஸ்ஸு. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஃபைனல் இயருக்கு மட்டும்தான் இன்ஜினியரிங் காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட்ஸ் காலேஜஸ்ஸு, லா காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணி பண்ணுறது பெட்டர், ஓகேங்களா. கீழே கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே இவ்வளோ பயம் இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க, பட் எதுக்கு சார் வந்து நீங்கள் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸு அவரையே டேக் பண்ணி அவர்கிட்ட க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. பட் இது யூடியூப்பு அவர் ஆன்சர் பண்ண மாட்டார். நீங்கள் ஆன்சர் வேணும்னா அவரோட இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டரில் போய் இதை க்வெஸ்சன் அவர் கேளுங்க, அவருக்கு என்ன அவர் ஆன்சர் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 தாட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதே சுச்சுவேஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சு கொரோனா கேஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுனால் அகெயின் தமிழ்நாட்டில் லாக்டவுன் வரும். லாக்டவுன் வந்துச்சுன்னா மறுபடியும் ஸ்கூல்ஸ் காலேஜ்லாம் லாக் பண்ணுவாங்க, அப்போ ஸ்டெடியெல்லாம் பாதிக்கப்படும். அப்போ தமிழகம் என்ன பண்ணுன்னு தெரியல. இப்போ செய்கிற சின்ன தவறுனால பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும். ஸோ இது என்னோடய ஒப்பீனியன், ஓகேங்களா. ஏன்னா நாம் ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறோன்னா அது 4 இடத்துல பகிர்ந்து அதை செயல்படுறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. அவர் அனுமதி கொடுத்தனால தான் ஸ்கூல்ஸ் காலேஜில் ரீஓப்பனிங் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக அவர்கிட்டே போய் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாலேயும் டேக் பண்ணி கேளுங்க, அவர் என்ன ஆன்சர் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. ஆறுதல் கூறும் விஷயம் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து 4 ஒன்றுக்கு வந்து சுமார் 450 தான் இருக்குது அப்படிங்கிறத சொன்னால் கூட மீண்டும் மீண்டும் நாங்கள் என்ன வலியுறுத்துகிறோம்னா, இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் அச்சம் தரக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய இதாக நாங்கள் கருதுகிறோம்.